ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து முகத்தில் வந்து டை நம்ம தலைக்கு அடிக்கிறதுனால முகத்தில் வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முகத்தில் வந்து நம்மளுக்கு கருப்பும் அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நிரந்தரமாக வேரிலிருந்தே கருப்பாகக்கூடிய இன்றைக்கி ஒரு செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக அந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேலே மாடிக்கு வந்திருக்கோம், கறிவேப்பில் வந்து பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், குட்டி குட்டியாக செடியெல்லாம் நிறையா வச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஓமவல்லி ஹேர் டே வந்து நம்ம போட்டிருந்தோம், அதுவும் வந்து இப்போ தான் தளைஞ்சு வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை மட்டும் உடிச்சிட்டு போகலாங்க. கருவேப்பிலை செம்பருத்தி இலை வந்து பறித்து வச்சுருக்கேன், இப்போ கருவேப்பிலை மட்டும் நம்ம உடிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி நம்ம இலைகள் எடுத்து நம்ம பண்ணுறப்ப ஹேர் டே வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இயற்கையான ஹேர் டே வந்து போடுறப்போ நம்மளுக்கு முடியல எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துலையெல்லாம் வந்து அலர்ஜி எதுவும் ஆகாது. நம்ம நிறையா பேர் அதெல்லாம் தெரியாமையே நம்மளுக்கு வந்து டை அடிச்சு அடித்து முகத்தையும் வந்து கருப்பாக்கிக்கிறோம். அதனால் இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் ரொம்ப கொழுந்தா இல்லாமல் ஓரளவுக்கு முத்துன இலையாக வந்து பார்த்துட்டு, கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலையாக வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இங்கே பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. இந்த மாடி தான் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாடியில் தான் பாருங்கள் நல்லா கருவேப்பிலை மரம் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் நான் ஹேர் டேக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கருவேப்பிலை வந்து ரொம்ப அதிகமாக சேர்றப்ப நீங்கள் பொடி நல்லா மாடியில் இந்த மாதிரி வந்து காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நீங்கள் கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மாடியிலிருந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இயற்கையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ வாங்க போய் ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கருவேப்பிலை வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து வந்து நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இருக்கும் பாருங்கள், அந்த இலையை வந்து பறிச்சுக்கோங்க. நான் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இலையில மட்டுமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரில், இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த ஹேர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான், அதனால் கண்டிப்பாக செம்பருத்தி இலை ரொம்ப கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம செம்பருத்தி இலை வந்து சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மொக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக நல்லா ரெட் கலராக இந்த மாதிரி தான் இருக்கும் செம்பருத்தி இலை. நீங்கள் அடுக்கு செம்பருத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த செம்பருத்தி இலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து செம்பருத்தி இலை போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச கருவேப்பிலையை நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் முத்துனதாக நம்ம அலசி எடுத்துக்கோங்க. நல்லா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சேர்த்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை. இந்த வெத்தலை வந்து நான் காய வச்சு எடுத்துருக்கேங்க. நம்ம பாக்கு வெத்தலையெல்லாம் போட்டு மென்று துப்புவோம் இல்லையா, அந்த வெத்தலை தான் இது. இது வந்து நான் வந்து நல்லா காய வச்சுட்டேன், இதை அப்படியே வந்து கொஞ்சமாக கசக்கி விட்டு அந்த வெத்தலையை நம்ம இதில் போட்டுக்கலாம். பச்சை வெத்தலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் காய வச்சு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பொடியாயிரும், அதுக்காக தான். இது கூடவே கொட்டைப்பாக்கு, இந்த பாக்கு இருக்கு இல்லையா வெத்தலையோடு நம்ம சேர்த்து போடுவோம்ல அந்த பாக்கு, இதையும் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. இது டோட்டலாக எல்லாத்தையும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் ரெடி பண்ணணும். அதனால் வந்து இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இரும்பு கடாயில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ஃபேஸ்ட்டை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் தலையில் தேய்க்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது வடிகட்டினாலும் நல்லா ஷாம்பு மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக விழுகாது. நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வடிகட்ட தேவையில்லை. நான் திப்பு திப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வடிகட்டினேன், ஆனால் வடிகட்ட தேவையில்லை. இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லி அளவுக்கு நல்லா கலந்து ஊற்றி தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வந்து கொதிக்க விடணும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெத்தலை, கொட்டைப்பாக்கு அதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு துவர்ப்பு, அதே மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக நரைமுடியை வந்து நம்மளுக்கு கருப்பாக்கி கொடுக்குங்க. இது நல்ல இப்போ ஒரு கொதி வந்து வரவு. இன்னும் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம அடிக்கிற டையெல்லாம் வந்து முக அலர்ஜி வந்து அதிகமாக கொடுக்கும். இது வந்து போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா நீளமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை டோட்டலாக நம்மளுக்கு வந்து கருப்பாக்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பட்டாலும் இது வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வந்து வராது. இத்தனை நாள் வந்து நம்ம தெரியாமல் கூட நிறைய டை யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா முகத்தில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம செம்பருத்தி இலை வந்து சேர்த்தோம். இப்போ வந்து செம்பருத்தி பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. கண்டிப்பாக எல்லா பவுடருமே ஒரிஜினல் வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பூ கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அரைக்கிறதோடவே நீங்கள் இதை ஒரு 10 பூ அளவுக்கு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் செம்பருத்தி பவுடரு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஷாம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து மருதாணி பவுடரு, ஹென்னான்னு சொல்லுவாங்களா, அதுவும் அதே மாதிரி தாங்க. ஒரிஜினல் பிராண்டு வந்து வாங்கிக்கோங்க. நிறையா பேர் வந்து கரெக்டான ரிசல்ட் வரல அப்படிங்கிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா தான் ரிசல்ட் வரும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஹென்னா பொடி வந்து கலந்தாச்சு. நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து தலைவலி பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மருதாணி போட்டால் தலைவலி வருது, அவரி பொடி போட்டால் தலைவலி வருதுன்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹீட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி வந்து வராது. இதனால் இப்படி கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜ் பொடின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இலை கிடச்சிச்சு அப்படின்னா இதோட இலைகளை நீங்கள் செம்பருத்தி இலையோட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு இது வந்து நீங்கள் ஆன்லைனில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் வந்து 1 டீஸ்பூன் இந்த மாதிரி ஒரிஜினல் பவுடராக இருக்கணும். இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம அவரி இலப்பொடி. அவரி இலப்பொடி நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கேன், நிறையா வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கலர் கண்டிப்பாக கொடுக்காதுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் டப்பாவில். நான் வந்து 1/2 கிலோ வாங்கி காற்று போகாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு பார்த்தேன். இது பாருங்கள் இந்த மாதிரி க்ரீன் சைடு வரணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது ஒரிஜினல் பவுடரு. ஃபைனலாக நம்ம அவரி இலப்பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த குளிர்ச்சியான பொருள் வந்து நம்ம சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து தலைவலி வருது. அதனால் அவரி இலை பொடியும் மருதாணி பொடியும் இந்த கண்டிஷனில் சேர்த்துருங்க. இப்படி நீங்கள் சேர்த்து போடுறப்ப ஒரு துளி கூட தலைவலி வராது. அதே மாதிரி உங்களுக்கு சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ரொம்ப நேரம், நீங்கள் நாளை காலையில் வந்து குளிக்கிறீங்க அப்படின்னா இது ஓவர் நைட்டு கூட நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டுங்க நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போவே உங்களுக்கு வந்து டோட்டலாக நல்ல முடி கருப்பாகி சூப்பராக சேஞ்சு தெரியும். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் மூடி வச்சுட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து மூடி வச்சுருங்க. காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
இப்போ இது அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுறலாங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கலர் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஓவர் நைட் வந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அடர் கருப்பு கலரில் வந்து மாறிடுங்க. இது நீங்கள் 2 மணி நேரத்துலேயே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து ரெடி பண்ணி இரும்பு கடாயில் வச்சிட்டிங்கன்னா இரும்பு கடாயில் இருக்கிற அயரன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கருப்பாக மாற்றி கொடுக்கும். நல்ல நேச்சுரலான செம ஹேர்டேயாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பொடுகு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் வந்து கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு வருதுன்னு சொல்கிறீங்க நிறையா பேர்த்துக்கு. அவரியில் போட்டால் அரிப்பு வருது அப்படிங்கிறீங்களே, அதனால் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை இது கூட சேர்த்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ அந்த அரிப்பு தன்மை இருக்காது, பொடுகு தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த பவுடரு கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் ஃபஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். பாருங்கள் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கையில் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அரைக்கிறப்ப அந்த பேஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் கையில் தான் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக கை வந்து கலர் பிடிக்குமானா பிடிக்குங்க. ஏன்னா நம்ம அவரி இலை பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம், மருதாணி சேர்த்துருக்கோம், அதனால் வந்து பிடிக்கும். நான் டக்குன்னு வந்து போட்டுட்டு நான் கையை கழுவிக்குவோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சேராது அலர்ஜியாக மாதிரி ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தலையில் வந்து ஆயில் இல்லாமல் எடுத்துக்கணும். நான் லைட்டாக ஆயில் தேங்காய் வந்து வச்சுட்டேங்க, நான் வந்து ஆயில் வச்சதுனால. ஆனால் இருந்தாலும் நான் சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிக்க மாட்டேன், நார்மலாக குளிக்கிறதுனால நான் வந்து தேங்காய் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷாம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு முடியை நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நரைமுடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எண்டில் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடி வந்து பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த ஃபுல்லாக அந்த வேர்க்காலில் படுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் முடி ஃபுல்லாகவே வந்து நரைமுடி இருக்குன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் நரைமுடி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இடம் இல்லாமல் நீங்கள் ஒயிட் ஹேர் வந்து நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் நல்லா கலர் பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கேரட் பேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் வைங்க. தலைவலியில் எதுவுமே வராது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சோப்பு ஷாம்பு எதுவும் போடாமல் நார்மல் வாஷ் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்த செகண்டே உங்களுக்கு முடி நல்லா கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளைக்கே தலையில் ஆயில் வைக்காதீங்க. ஆயில் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். 2-3 நாளில் ஒரு 3 நாள் கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் வச்சு எப்பவும் கூட ஷாம்பு போட்டு குடிச்சிக்கலாம். ஒரு 3 நாளைக்கு மட்டும் ஷாம்பு சோப்பு போடாதீங்க. ஆயில் போடாமல் வெறும் தலையில் வந்து குளிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த ஒரு நல்ல பதிவுல வந்து சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.